हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल अक्षय पात्रम। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டெம்பிள் ஸ்டைல்ல கோவில் புளியோதரை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க। ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிட்டு அதுல 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிட்டு ஆயில் ஊத்தாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு, வெந்தயமும் செவந்துருச்சு. இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சீரகமும் நான் இதில ஆட் பண்ணிக்கிறேன். இதில நம்ம கடுகு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம தனியா வரத்தும் எடுத்து வச்சிருக்கோம். அது நம்ம பொடி பண்ணி லாஸ்ட்ல ஆட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் நிலக்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பருப்புலாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க. பெரிய லெமன் சைஸ் புளியை நான் வந்துட்டு தண்ணியில ஊற வச்சு கரைச்சு எடுத்துக்கேன். 1 கிளாஸ் அளவு திக்கான புளி தண்ணி இது. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். இந்த மாதிரி தண்ணியாவே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாதத்தில் கிளற முடியும். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சிருந்த கடுகையும் வெந்தயத்தையும் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சல் சுண்டி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். நல்லா பொல பொலன்னு உதிரியான ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் நமக்கு ஒட்டாமல் உதிரியாக வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. நல்ல சாதத்தை பொல பொலன்னு உதுர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளிக்காய்ச்சலை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கிளறினீங்கன்னா தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க கிளறி அடித்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சூடாக பரிமாற வேண்டியதான். சூப்பரான ஸ்டைலில் டெம்பிள் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.